வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் நம்ம இன்ஃபோ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எக்ஸ்மஸ் நியூஇயர் பம்பர் BR95 2023-24 இந்த முறை எந்த மாவட்டத்துக்கு விழுகிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இது வந்து ஒரு தகவலுக்கு தான் தவிர எந்த ஒரு பொருளையோ ப்ராடக்டையோ ஊக்கப்படுத்தவோ உருவப்படுத்தவோ இல்லை. இது வந்து முற்றிலும் கணிப்பு தானே தவிர நாங்கள் இது ஷியூராக இங்கே தான் விழுகு அப்படின்ட்டு சொல்லலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டைம் எக்ஸ்மஸ் நியூஇயர் பம்பர் 24/1/2024 அன்னைக்கு குழுக போகிறாங்க, மதியம் 2 மணிக்கு. அதுக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா அந்தன்னைக்கே வந்துடும். இது வந்து இந்த தடவை எந்த மாவட்டத்தில் விழுகிறதுக்கு அதிக சான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தனம்திட்டாவில் விழுகிறதுக்கு 100% சான்ஸ் இருக்குது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருச்சூரில் விழுகிறதுக்கு 80% சான்ஸ் இருக்குது. திருவனந்தபுரத்துக்கு 50% சான்ஸ் இருக்குது. இதுவரையும் விழுந்த ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துக்கு 3 முறையும், கொல்லம் டிஸ்ட்ரிக்கு 2 முறையும், கோட்டயம் டிஸ்ட்ரிக் 3 முறையும் விழுந்திருக்கு. அதுபோக இடுக்கி டிஸ்ட்ரிக் ஒரு டைம், வயநாடு ஒரு டைம், தாமரசேரி கோழிக்கோடு டிஸ்ட்ரிக் ஒரு டைம் விழுந்திருக்கு, கண்ணூர் டிஸ்ட்ரிக் ஒரு டைம் விழுந்திருக்கு. அதே மாதிரி இந்த டைம் பார்த்திங்கன்னா மொத்தம் 14 டிஸ்ட்ரிக்டில் இன்னும் விழுகாத டிஸ்ட்ரிக்கு ஒரு 7-6 இருக்குது. அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆலப்புழா, திருச்சூர், பத்தனம்திட்டா, பாலக்காடு, மலப்புரம், எர்ணாகுளம் இந்த டிஸ்ட்ரிக்டெல்லாம் இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு சான்ஸ் பார்த்திங்கன்னா பத்தனம்திட்டாவுக்கு இருக்குது, அடுத்ததாக திருச்சூருக்கு இருக்குது, அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்துக்கு இருக்குது. இது போக பார்த்திங்கன்னா ஆலப்புழா திருச்சூருக்கு விழுகிறதுக்கு, ஆலப்புழா எர்ணாகுளத்துக்கு விழுகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. பட்டு நீங்கள் எங்கே எடுக்கிறதா இருந்தாலும் உங்களுக்கு லக்கை பொறுத்து தான் அது அமையும். பட் இது வந்து ஒரு கெஸ்ஸிங் தானே தவிர இது முற்றிலும் நம்பிக்கைக்கு புறம்பானது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போக எந்த மாதிரி நம்பர் விழுகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன டைம் நான் சொல்லியிருந்த பூஜா பம்பர் 2000 அதான் டபுள்ஸ் நம்பர் மாதிரி விழுகு அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேக்ஸிமம் எல்லா நம்பருமே டபுள்ஸாக தான் விழுந்துச்சு. இந்த டைம் எந்த மாதிரி விழுகு அப்படின்ட்டு ஒரு கெஸ்ஸிங்கில் நான் போட்டு சொல்கிறேன். அந்த வீடியோ வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது அப்டேட் இருந்தால் நான் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.